கேப்டன் வேலு பிரபாகரன், அதாவது விடுதலை புலியோட தலைவர் பிரபாகரன். இவங்களை பற்றி சின்ன வயசுலேருந்து ஏன் இவர் இப்படி மாறினான்றது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஸோ இவர் சின்ன வயசில் எதெல்லாம் பார்த்து எந்தெந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்த படம் தான் மேதகு. அதாவது இது ரியல் லைஃப் ஸ்டோரி இன்சிடெண்ட்டாக பேஸ் பண்ணி எடுத்ததான் சொல்லலாம், இல்லை அவரோட கதைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கதையோட உள்ள அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வேலு பிரபாகரனோட கதை தான். அதாவது சின்ன வயசு குழந்தையில் இந்தெந்த இஷ்யூவை பார்த்து இந்தெந்த ஈழ தமிழர்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் பார்த்து அகிம்சை போராடி தாழ்ந்து போய் அதாவது முடியாமல் அவர் திரும்ப எப்படி இந்த மாதிரி ஃபைட் பண்ணலாம் அப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது வந்தார். அது போக நம்ம நேதாஜி அவருக்கு எவ்வளோ பிடிக்கும், நேதாஜி இந்த வெள்ளக்காரங்கிட்ட எப்படி போராடினாரோ அதே கொள்கையில் தான் இவரும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எடுத்து காட்டுறது தான் மேதகு அப்படின்ற ஒரு தமிழ் படம்ங்க. இந்த படம் வந்து இந்த வருஷம் இந்த மாதம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது போக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷீப்போட ஆப்பில் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது போக இந்த படத்தில் வந்த ஒவ்வொரு கதையும் எல்லாமே அந்த படத்தில் இருக்கவங்கள மட்டுமே சாரும். இந்த படத்தில் இருக்க சின்ன சின்ன சீனை மட்டும்தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து ஏற்கனவே பார்ட் ஒன் மறுத்து அது விட்டுருக்காங்க. இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து யூத் வரைக்கும், அதாவது இவரோட யூத் லைஃப் வரைக்கும் தான் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி தலைவர் ஆனார் அப்படின்ற ஒரு கதையும் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போனோன்னா ஒரு கிராமம் 1995 காட்டுறாங்க, மதுரை கிராமம். அந்த மதுரை கிராமம்னு எடுத்திங்கன்னா அந்த அந்த கூத்து கட்டுறவங்களாம் வருவாங்க பார்த்திங்களா, நாடகம் நடிக்கிறவங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. எதுக்குடா வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மா வீரனோட கதையை இந்த மாதிரி கதை மாதிரி போட்டு ஸ்டேஜ் மாதிரி போட்டு எல்லாருக்கும் காட்டலாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நாடகமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் மொத்தமே ரெண்டு பேர் தான் நடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இலங்கை தமிழர் மாதிரியும் இன்னொருத்தவங்க வந்து ஈழ தமிழர் மாதிரியும் நடிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இன்டர்வியூலியை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி இந்த ஈழ தமிழர்ன்ற ஒன்று உருவாச்சு, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இலங்கை பிரிஞ்சிச்சு, அது போக அந்த காலத்தில் அதாவது அந்த டைமில் இந்த மாதிரி போராட்டம்லாம் வந்து பார்த்திங்களா, அதுக்கான முக்கியமான திருவுக்குள் அதாவது பின்னாடியிலேருந்து எவன் தூண்டி விட்டது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேனே. இந்த தமிழ்நாடும் அந்த இலங்கையும் ஒரு காலத்தில் வந்து ஒன்றாக தான் இருந்தது. நடுவில் வந்து இந்த கடல் சீற்றத்தாலேயோ இதெல்லாம் வந்து பிரிஞ்சு போச்சு. அது பிரிஞ்ச காலத்துலேயும் இந்த வெள்ளைக்காரங்க இங்கே தான் ஆண்டுகிட்டு இருந்திருக்கானுங்க போல். ஸோ அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த இலங்கையை பிரிச்சுட்டு வந்து இதை வந்து இலங்கைக்கிட்டேயும் கொடுத்துட்டானுங்க. இந்த இதை பிரிச்சுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டோட அந்த இந்தியாவோட கொடுத்துட்டானுங்க. ஸோ இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருந்தது தான் இலங்கை. அதனால அந்த இலங்கையில் மோஸ்ட்லி வந்து தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இலங்கை தமிழர்கள் கொடுக்காமல் அதை வந்து சிங்களத்தர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற புத்தவாதிகள்லாம் இருக்கானுங்களா. ஸோ அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவனுங்க வந்து அந்த இலங்கை அதாவது அந்த பிரதமர் அவங்களெலாம் கைக்குள்ளே போட்டுட்டு அவனுங்களுக்கு கீழே தான் அந்த அரசாங்கமே செயல்படணும், இலங்கைனா இலங்கையில் இருக்க அவனுங்க மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி ஈழ தமிழர்கள் இருக்கவே கூடாது, அப்படி இருக்க அவங்க அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு தாண்டி முன்னேறவே கூடாது, அப்படியே முன்னேறினாலும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை, அவன் எவனும் மேலேயே வந்துடக்கூடாதுன்னு போட்டு மிதிக்கிற கதையை தான் அந்த கதையாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் எப்படி இவர் மேலே வந்தார், எப்படி போராடுறதுக்காக இவர் வந்தாருன்ற கதையை தான் இந்த கதையில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இவங்க வந்து நாடகம்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாடகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே 1955 போகிறாங்க. அந்த மாதிரி 55 வந்து இலங்கையை காட்டுறாங்க. இலங்கையில் வந்து ஒரு வீட்டில் புள்ளத்தாச்சி இருக்காங்க. அந்த புள்ளத்தாச்சிக்கு ஆல்ரெடி ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க. இப்போது நம்ம வயிற்றில் இருக்கிறது தான் கேப்டன் வேலு பிரபாகரன். அவர் வந்து இப்போ வயிற்றுலேருந்து பிறந்துடுறாரு. பிறந்த இதுவே இன்னொரு பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. யாருன்னா அந்த பழைய பிரதமர், அந்த இடத்துல எவெல்லாம் அந்த மாதிரி ஆட்சி பண்ணிகிட்ருக்கான், அந்த மாதிரி பேக்ரவுண்டில் எல்லாமே காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தமிழுக்காக போராடுற ஒரு மனுஷன் அந்த ஊரில் இருக்கார். அந்த மனுஷன் வந்து டைரெக்டாக போயிட்டு பிஎம்ஐ மீட் பண்ணி, இனிமேல் வடக்கு எங்களுக்கும் தெற்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒப்பந்தத்தை அந்த ஆளுக்கிட்டே போடுறாங்க, பிரதமர்கிட்டையும் போடுறாங்க. ஆனால் அந்த பிரதமர் அந்த காலத்தில் இருந்த டைமில் இந்த மாதிரி இப்போ சைன் போடுற மாதிரி போட்டுட்டு பேக்ரவுண்ட்லேயே எப்படி எல்லாத்தையும் ஏவி விடுறது, கலவரத்தை தூண்டி விடுறது அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி சைன் போட்ட டைமில் நம்ம இவரும் ஒரு 5வது 6வது வளர்ந்துட்டே வந்துருக்கா, 5-6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 6 வயசு பையன் அந்த மாதிரி இருக்கிறா. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன் ஒப்பந்தம் போட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து தமிழகம் எங்கெல்லாம் இருக்கானுங்களோ அங்கெல்லாம் தேடி போய் அந்த இலங்கை தமிழர்களை வந்து
போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, சின்ன சின்ன பசங்களை நெருப்பில் தூக்கி போடுறது, ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு அவங்க முதுகில் வந்து அந்த சிங்களத்தை மொழியில் வந்து என்னமோ எழுதுறது அப்படின்னு பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்க்குறது நடிப்புனே தெரியாத மாதிரி ரியாலிட்டி மாதிரி செம்மையாக கொடுத்துருக்கானுங்க இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் எதிர்த்து அகிம்சையில் போராடலான்னு சொல்லிட்டு நம்ம வேலு பிரபாகரனோட அப்பாவோட தலைமையில் போராடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி டைமில் தான் அந்த மீட்டிங், வீட்டில் மீட்டிங் நடக்கலாம்னு சொல்லி பண்ணுமோ, அவங்க கேட்ட வேறு ஒரு 6 வயசு பையன் இல்லையா. ஸோ அந்த பிரபாகரனை மடியில் உட்கார வச்சிட்ருக்கோம், அவங்களாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது பிரபாகரன் சின்னதாக ஒரு ஹிண்டு கொடுக்குறாரு, நான் இந்த வளர்ந்தாலே இப்படி தான்டா வருவோம் அப்படின்ற மாதிரி. என்னன்னா, ஏன்ப்பா நீங்கள் வந்து திரும்ப அடிக்க மாட்டேன்றீங்க, ஏன் நம்ம திரும்ப அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கலவரம்லாம் போகுது, ஆட்சி ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வருது. இந்த இதுக்கு நடுவில் வந்து இவங்க வந்து சைன் போட்டான் பார்த்தீங்களா, ஒப்பந்தம், தமிழுக்கு சம உரிமைன்ற மாதிரி. ஸோ இது பிடிக்காத அந்த புச்சை பித்துக்கள் எங்களோட பேச்சை நீ மதிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதமரே அவங்களோட ஆளுங்களே வீட்டுக்கு போய்ட்டு நேராகவே போட்டு தள்ளிடுறானுங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக இப்போ அவனோட ஒய்ஃபோ இல்லை யாரோ கூட இருக்கவங்களோ அவங்க வந்து இதுவாகிடுறாங்க, பிரதமர் ஆகிறாங்க. இந்த மாதிரி வருஷங்கள் பல ஓடுது, தமிழுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மதிப்பு இல்லாமல் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழுக்கு போராடுறவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தமிழ் அங்கே இலங்கையிலேருந்து வரணும்னா கூட இங்கே வந்து பாஸ்போர்ட்லாம் தேவையாக, ஆனால் இங்கேருந்து வரது கூட இல்லீகலாக தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு தமிழ் ஆளுங்க வந்து வந்துட்டுருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு 12வது படிக்கிற பையனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி 12வது படிக்கிற பையன் ஒரு ஸ்டார்டிங் சீனில் அவங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் யாரோட ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கவலைப்படுறாங்க இந்த பையனை பார்த்து, எதுக்கு இந்த பையன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி போராட்டம் கிராட்டெல்லாம் போகாமல் மக்களுக்கு போராடாமல் இருப்பா, நீ கப்பல் வேலைக்கு போப்பா, உங்கள் அண்ணன் எப்படி கப்பல் வேலைக்கு போனோம், இந்த மாதிரி மற்ற பசங்க வந்து நீயும் கப்பல் வேலைக்கு போயேன், எல்லாம் அரசாங்க வேலைக்கு போ அப்படி சொல்கிறமோ, படி நல்லா படித்து இதை மாதிரி வேலைக்கு போகணும்னு சொல்லுமோ, என்னால் அந்த மாதிரிலாம் முடியாதுமா, இந்த மாதிரி இவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் சும்மாவும் இருக்க முடியாது, அகிம்சையால் போராடவும் முடியாது, அதனால தான் நான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை இறங்க போகிறேன் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சமே நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் லைஃப் போயிட்டுருக்கு, அவங்க அப்பா பேச கேட்கறது இல்லை. இது இந்த கேப்புக்கு நடுவில் வந்து இந்த போராடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேப்பில் போய் அவர் போய் ஜாயின்ட் ஆகிரு. ஜாயின்ட் ஆகிட்டு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருந்தால் துப்பாக்கி 2 தான் இருக்கும். ஸோ அந்த துப்பாக்கி எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு மேட்டரை கற்றுக்கிறதுக்காக அவங்க இடத்துக்கு போகிறாரு. போனால் இந்த பொடியெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, அப்போ தான் இவருக்கு ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குமா, அவங்களோட ஸ்கூல்ஸ் வாத்தியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்களும் சின்ன வயசுலேருந்து போராடி தான் இருக்கோம், எதுவும் மாறின மாதிரி தெரில, நீங்களும் இந்த மாதிரி அமைதியாகவே இருந்தால் எப்படிறா அந்த மாதிரி சொல்லுமா. நம்ம பேர் பிரபாகரன் என்ன பண்ணுறாருனா, அந்த இடத்துல சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம அடித்தாங்கன்னா திருப்பி அடிக்கணும், மூஞ்சி அழு உடச்சி ஓட வரணும், அப்போ தான் அவங்க வாய் மூட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி பிரபாகரன் சொல்ல, அப்போ அங்கேருந்து எச்சம் வந்து வராரியே, நீ தான் நடாது, வெளியே குண்டுகள்லாம் அந்த குண்டு தீ வெடிக்கிறதுக்காக நாட்டு மருந்து வெடியெல்லாம் தயாரிச்சது நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இந்த இன்ட்ரோவை கேட்டுட்டு அந்த துப்பாக்கி தயாரிக்கிறவங்க இந்த பொடியனடா அப்படி பண்ணால் சரி வாடா அப்படின்ற மாதிரி அந்த துப்பாக்கி எப்படி இருக்கும், துப்பாக்கியோட புல்லட்ஸு இந்த சைஸு எப்படி எல்லாமே அவர் வந்து கற்றுக்கிறாரு. இது 12வது படிக்கும்போதே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அங்கங்கே ஒரு ஏக்கம் அங்கங்கே கூடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெறி வெறி முத்தி எங்கே தமிழகம் இருந்தாலும் போட்டு மிதிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் தமிழுக்கு வந்து நாங்கள் இது பண்ணணும், ஒரு தமிழ் ஆராய்ச்சி விழா நடத்த போகிறோம், ஒரு 10 நடக்கும், அதுக்காக இப்போ இது கேட்குறோம், பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போய் கேட்கும்போது அந்த இடத்துல வந்து துரையப்பான்னு ஒரு ஆள் இருக்கான், அது தமிழால் இலங்கைக்கு வேலை செய்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, இவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, அதாவது இவங்க வந்து முறையாக போய் கேட்குறாங்க இந்த மாதிரி பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இலங்கை தமிழாக அதாவது இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா இல்லையா, ஸோ அவனை எங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க, இதை சட்டத்துலலாம் இடம் இருக்குது எதுக்கு தரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டாலும் அவன் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அப்போ எதில் இருந்த இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம், நீங்கள் விழாவுக்கு கண்டிப்பாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து விழா நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இவனை பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் லேட் நைட்டு வீட்டுக்கு வரதும்
அந்த போராட்டத்தை கலந்துக்கிறதும் அந்த மாதிரி போயிட்டுருக்க நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ஒரு பஸ்ஸை தனியாளாக நைட்டு கொளுத்திட்டுருக்காரு. ஸோ அப்படி கொளுத்துட்டு வந்து வீட்டுக்கு போலீஸ் தேடி வருது, உன்னோட பையன்தான் இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் தேடி வருது. அந்த மாதிரி வரப்போ அவங்க அப்பாவுக்கே தெரியாது பையன் வீட்டுக்குள்ளே படுக்கிறத தலைகாணிலாம் வச்சுட்டு போயிருக்கான், பையன் உருவம் மாதிரியே செஞ்சுட்டு போயிருக்காப்புல. ஸோ அந்த கேப்பில் தான் போய் கொளுத்திட்டு வந்ததுனால போலீஸ் தேடி வந்தது இவர் வந்து காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறாரு. அப்படி ஒளிஞ்சது இந்த போலீஸ் சாரி இந்த பஸ்ஸை கொளுத்த போகும்போது கூடவே ரெண்டு பேர் இருந்திருப்பாருங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு பயந்து ரெண்டு பேர் ஓட்டானுங்க. ஆனால் பிரபாகரன் மட்டும் இறங்கி தனியால் அந்த பஸ்ஸை கொளுத்தி விட்டார். யார் தமிழ் ஆளுங்க பஸ் கிடையாது, அந்த இலங்கை ஆளுங்களோட பஸ்ஸை வந்து கொளுத்தி விட்டாப்புல. ஒரு பக்கம் திரும்ப இங்கே வந்து தமிழ் மாநாடுன்னு ஒன்று போயிட்டுருக்குன்னு சொன்னல, அந்த ஆராய்ச்சி மாநாடு, அந்த மாநாடு விழா நடந்துட்டுருக்கு. கடைசி நாள் அதாவது விழா நடந்து முடிகிற நாள் வந்து என்ன நடக்குதுன்னா அங்கே பிரதமராக இப்போ இருக்கிற அந்த அம்மா வந்து ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு ஃபோன் போட வைக்கிறது யார், அந்த புத்த பிச்சுக்கள். இந்த மாதிரி தமிழ் ஆளுங்க எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் வேலை அதிகமாக இருக்கானுங்க, தமிழை பற்றி ஓவராக பேசிகிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி போனால் வேலைக்கு ஆகாது, இவங்களை எப்படி தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இந்த பிரதமர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அந்த பிரதமர் சரிங்கய்யா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து இவனுக்கு யார் இந்த துரையப்பாவுக்கு ஃபோனை போடுறாங்க. துரையப்பாவுக்கு ஃபோனை போட்டு என்ன அங்கே நடக்குது, யாரை கிட்ட அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, என்ன பண்ணுவீங்களே எது பண்ணுவீங்களே தெரியாது, அவங்களா அங்கேருந்து இப்போ விரட்டி அடிக்கிறீங்க, என்ன வேணால் பண்ணுவீங்க அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிட்டதும் இவன் என்ன பண்ணுறான்னா துரையப்பா டைரெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் போடுறான். அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் போட்டு என்னப்பா அங்கே வந்து ஒரு போலீஸாருக்கு வந்து அடிபட்டுச்சாமே, இங்கே இனிமேல் அந்த இது ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி புரிஞ்சிச்சிங்கயா அப்படின்னு அந்த ஆளும் சொல்லிவிட்டு அங்கே ஒரு போலீஸ் படையவே கூட்டின்னு போகிறான். அப்படி படையவே கூட்டின்னு போயிட்டு உள்ளே இருந்த மாநாட்டில் இருந்தவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து பின்னாடி தப்பிச்சு ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் அது நடத்தினார் பார்த்திங்களா எடுத்து நடத்தினாங்கன்னா அவரெலாம் வெளியே வந்து தமிழுக்காக போகிறார. ஒரு சில பேர் ஒரு 40-50 பேர் நின்று போலீஸை எதிர்க்காங்க. ஆனால் போலீஸுங்க மிதின்னு மிதிக்கிறானுங்க. எப்படி அந்த கழுத்தில் மிதிக்கிறது, அடிக்கிறது, மூஞ்சில் ரத்தம் திருக்க விடுறது, சின்ன குழந்தவன் பெரியவன் எவனையும் பார்க்குறதில்ல அந்த டைமில். ஸோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்களா, தாங்க முடியாமல் அந்த ஆள் செத்தே போயிடுறாருங்க. எடுத்து வளர்த்த மனுஷன் செத்து போயிடுறவர், அதாவது எடுத்து வளர்த்துன்னு சொல்லிட்டேன்னா அந்த எடுத்து நடத்தினா அந்த மனுஷன் வந்து செத்து போயிட்டார். அங்கே ஒரு பையன் இருப்பான், அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே சரி அந்த பையன் கண்ணு மாடியாக அவங்க அப்பாவும் செத்துருப்பார். இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி வந்து போராடலாம், இந்த மாதிரி எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்டெல்லாம் திரட்டிக்கிட்டு ஒரு சின்ன பசங்க வந்து ரெடி பண்ணுறானுங்க, காலேஜ் பசங்க. அந்த மாதிரி ரெடி பண்ண காலேஜ் பசங்க ரெடி பண்ண பார்த்திங்களா ஒரு தலைவன், அந்த ஸ்டூடெண்ட்டோட தலைவனையும் இந்த மாதிரி இவனுங்க போட்டு தள்ளிட்டானுங்க. அதாவது கேஸு விசாரணைன்ற பிள்ளைக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டின்னு போயிருக்காங்க. அப்படி கூட்டின்னு போன இடத்துல ட்ரெஸ்ஸாக விட்டு தலையில் தொங்க விட்டு உடம்புல இந்த மாதிரி கலர் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ரத்த கலரில் உடம்பே மாற்றி அந்த அடி எப்படி நாயடி பேடின்ற மாதிரி தோலை விட்டு தொங்க விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடித்து மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் வர வச்சு அவனையும் சாவச்சுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பிரபாகரன் காதில் தான் போய் விழுது. இப்போ தான் அவன் என்ன முடிவு பண்ணுறான்னா இந்த பிரதமரை எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து எதிரி தான், ஆனால் நம்ம துரோகியை விடக்கூடாது, இந்த துரையப்பா விடக்கூடாது, தமிழாளாக இருந்துக்கிட்டு சிங்களத்தவனுக்கு ஓவரா ஜாலரை தட்டுறானே ஃபர்ஸ்ட்டு அவனை போட்டு தள்ளும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் அந்த டைமில் தான் அவனு கூட முதல்ல ரெண்டு பேர் பயந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களே இவங்க கூட ஜாயின் ஆகுறாங்க. அப்புறம் இன்னொருத்தரை வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு பார்ப்பல, அவரும் இங்கே வந்து ஜாயின் ஆகுறாரு. ஸோ இவங்க நாலு பேர் பிரபாகரன் தான் முடிவு ஸ்கெட்சு போடுறாரு. என்னன்னா இவனை எடுத்தோம் கவுத்தோம் தான் தூக்கக்கூடாது, போகிறோம் அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் தட்டுறோம், எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்காச்சு மினிமம் ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்கெட்சு போகிறோம் அந்த மாதிரி சொல்லுமா. எல்லோரும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு எல்லா வீட்டுக்கெல்லாம் போனால் ரிஸ்க்கு, இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போனால் அங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, ஸோ எல்லா இடமும் ரிஸ்க்கு. ஒரே ஒரு இடம் தான் அவன் சனிக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து ஒரு கோயிலுக்கு வருவான், பெருமாள் கோயிலுக்கு, அந்த இடத்துல தான் அவனுக்கு போட சரியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் கடையெல்லாம் விசாரித்து வச்சுக்கிறாங்க சரிங்களா. விசாரித்து வச்ச பிறகு திரும்ப ஒரு வாரம், அந்த ஒரு வாரமாக ஒரு மாதமாக ஏதோ வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராக்டிக்ஸ், அதாவது உச்சி வெயிலில் படுத்துட்ருக்க மாதிரி ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுற ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிறாங்க, உடம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக முடியுமோ அவங்களுக்கு அவங்கள மெருகேற்றுக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்தெல்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்களே ஸ்ட்ராங்காக்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தான் அவங்கள போட போகிறதா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சின்ன பிளான் என்னென்னா ஒருத்தர் அந்த காரு முன்னாடி வரணும், அதுக்கும் முன்னாடியே ரெண்டு பேர் வந்து காலங்காத்தால் அந்த டீ கடையில் போய் உட்காரணும்,
அந்த மாதிரி டீ கடையில் உட்காந்துட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இவன் வரதை பார்த்தோன்னே இவன் வந்து பெல் அடிச்சுட்டு வருவார் சைக்கிளில். அப்போ சைக்கிளில் பெல் அடிச்சுட்டே வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ காரை ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க இல்லையா, அந்த கார் நிப்பாட்டினது பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வந்து டிரைவரை பிடிச்சி கீழே போடுவான். அட் த சேம் டைம் இவங்க ரெண்டு பேர் பிரபாகரனும் அவன் கூட ஒரு பையனும் முன்னாடி போய் நின்று வணக்கம் சொல்கிற மாதிரி நின்று அடுத்த செகண்டே கன் எடுத்து போட்டு சொல்கிறாப்புல. இதுதான் பிளான். ஸோ சொன்ன மாதிரி அடுத்த நாள் போகிறாங்க, கார் வருது, காருக்கு முன்னாடி இவங்களும் போகிறாங்க. போயிட்டு சொன்ன மாதிரி அவனும் டை காலிங் இந்த மாதிரி சைக்கிள் பெல்ல அடிந்து அடிச்சுட்டே தான் போகிறாப்புல. இப்போ பிரபாகரன் அங்கே பிரபாகரன் அவன் ஃப்ரெண்டு வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க கார் போய் நிற்கிது, இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. ஒரு வில்லத்தனமாக ஒரு மணக்கத்தை போடுறாங்க, மணக்கத்தை போட்டுட்டு கன் எடுத்து சுடுறாங்க. இந்த பக்கம் பின்னாடியிலேருந்து வந்த அந்த பையன் வந்து டிரைவரை போட்டு கீழே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ கன் எடுத்து போட்டதெல்லாம் அந்த இடமே அவ்வளோ பயம் கலந்து எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இவங்கள போட்டாச்சு, போட்டு தள்ளினோடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆகும் இல்லையா, உடனே எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு அவன் வந்த காரையே எடுத்துகிட்டு ஒரு காட்டு பக்கமாக போகிறாங்க. அந்த காட்டு பக்கத்தில் காரை நிப்பாட்டிட்டு நாலா பக்கமும் நாலு பேர் தெரிச்சு போயிட்டாங்க. இதுதான் இது வரைக்கும் யூத்தாக இருக்கிற வரைக்கும், அதாவது பிறந்ததுலேருந்து வளர்ந்து அந்த ஸ்டேஜ் ஒரு 12வது இளமை பருவத்து வரைக்கும் நம்ம ஆள் எப்படி மொத கொலை எதுக்காக பண்ணார் அப்படின்ற மாதிரி மேட்ரு வரைக்கும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பார்க்கக்கூடிய தரமான ஒரு படம் தாங்க. இந்த படத்தை பற்றி நான் இது வரைக்கும் சொன்னது ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அது போக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க.